ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோ எடிட்டிங்கு, உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் சிசி எஃபெக்டோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செகண்ட் லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் அண்ட் சிசி எஃபெக்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை பார்த்து பீட் மார்க் அண்ட் சிசி எஃபெக்டை வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இங்கே இருக்கும். இப்போ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே ரெண்டு வேரில் வச்சு நார்மலாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேவ்னு வரும். ஓகே, இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி டோட்டலாக வந்து 10 ஃபோட்டோ இந்த ஃப்ரேம் சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். ஸோ ஒரு ஃபோட்டோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டேன், சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 9 ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ லென்த்தாக போகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோட்டலாக 10 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லா லேயர்லேயும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது ஒரே மெத்தட் தான். ஸோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேலே ஃபோல்டர் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆள்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 லேயராக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே மெத்தட் தான், லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உள்ள ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள 3 லேயர்லேயும் ஆட் பண்ணும். நம்ம டோட்டலாக வந்துட்டு 10 ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ கீழே வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து உள்ள 3 ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணுங்கள், அடுத்து உள்ள 3 ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 9 ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபோட்டோவை ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா லேயர்லேயும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சின்ன சின்னசாக இருக்கிற இந்த லேயர் வரைக்கும் நான் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அதாவது 2:12 வரைக்கும் இருக்க இந்த சின்ன சின்ன லேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலர் லேயர், அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லா க்ரீன் கலர் லேயரும் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ நான் ஒரே லேயரில் இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர்
ஷேடர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோவே தான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லேயர்லையும் ஆட் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயர்லையும் ஸோ ஈஸி தான், ஃபோட்டோ ஆட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், நீங்கள் மேலே ஃபஸ்ட் லேயரில் என்ன ஃபோட்டோ சூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே லாஸ்ட் வரைக்கும் இங்கே இந்த லாஸ்ட் லேயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மேலே இந்த ஒரு லேயருக்கு மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் உங்களோட வேலையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறது மட்டும்தான் அந்த லேயரில். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள எல்லா லேயர்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மெத்தட் தான், மேலே ஃபஸ்ட் லேயரில் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணீங்களோ கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயர்லையும் அதே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். ஸோ நான் மேலே ஒரு லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஃபோட்டோ ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள எல்லா லேயர்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் மேலே ஒரு லேயரில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இமேஜின் இங்கே ஒரு லேயர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ இமேஜ் வந்துட்டு அதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஆட் ஆன உடனே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க மூணு லேயர் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோவே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள அந்த ரெண்டு லேயர்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேம் இதே மூணு லேயர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு மூணு லேயர் இருக்கும். ஸோ இங்கே ஒரு மூணு லேயர், இங்கே ஒரு மூணு லேயர். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற ஃபோட்டோவை கீழே உள்ள ரெண்டு லேயர்லேயும் ஆட் பண்ணும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லாத்துலேயும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ எல்லா லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இடத்துலலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே லேயரில் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அதே ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெண்டு லேயர்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் கிரேடிங் எஃபெக்ட் ஆட் பண்ணும். அதுக்கு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிசி எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேயருக்கு நேராக ஐ மாதிரி இருக்கும். ஸோ அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெண்டு லேயரும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி த்ரீ லேயர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இங்கே லேயர் மாதிரி உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் த்ரீ லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 pixels செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 MB வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.